அண்ணா எனக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் மாதிரி நல்லாலாம் நடிக்க தெரியாதுண்ணா. நான் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஆக்டர். கர்நாடகாவில் ஒரு இந்தியன் ஸ்விம்மர் இருக்கார், அவர் ரெண்டு கை இல்லை, அவர் பேர் விஸ்வாஸ். இந்தியாவுக்காக 5-6 கோல்டு மெடல் வாங்கியிருக்கார். அவர் ஒரு நாள் என்னை வந்து பார்த்து, அண்ணா இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன், அதில் நீங்கள் இந்தியன் ஸ்விம்மிங் கோச்சாக வரணும், ஒரு 5 நிமிஷம் எனக்காக நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம்னாரு. நான் சொன்னேன், தம்பி எனக்கு அந்தளவுக்குலாம் பத்தாதுப்பா, என்னை நார்மலாகவே மக்கள் பார்க்க மாட்டாங்க, இதில் படமெல்லாம் நடித்தா பார்ப்பாங்களா, இல்லைனே நீங்கள் தானே நடிக்கணும்னாரு. சொன்னேன், சரி 1 ரூபா சம்பளம் கொடுங்க. 1 ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நடிச்சிருக்கேன். அந்த 1 ரூபாயை கொண்டு போய் போன வருஷம் ஐயப்பன் உண்டியலில் போட்டு வந்துட்டேன். ஏன்னா அது எனக்கு கிடைச்ச ஊதியம் கிடையாது, நான் போலீஸ் அதிகாரியாக இருந்ததுக்கு பெருமைக்கு கிடைத்த ஊதியம், அது ஐயப்பன் உண்டியலில் போட்டாச்சு. அந்த படத்தில் கொஞ்சம் டப்பிங் இஷ்யூ, இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுற ட்ரெய்லரை நிறுத்தி வச்சுருக்காங்க, அது ஜூன் 1st ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, இது பியூர்லி ஒரே ஒரு படம், ஒரே ஒரு சீனு, அதில் ஒரு இந்தியன் ஸ்விம்மிங் கோச்சாக, ஒரு கையில்லாத நம்முடைய நெஞ்சுரம் மிக்க மனிதருக்கு ஒரு கோச்சாக வருவதில் ஒரு பெருமைப்படுறேன். அண்ணே அண்ணே, கடைசி கேள்வி முடிச்சிடலாண்ணே. தொடர்ந்து நடிக்கிறீங்களான் கேட்குறேன் அண்ணே. நான் நடித்தனா என் படத்தை நானே டிக்கெட் வாங்கி நானே தான் போய் பார்க்கணும். எனக்கு என் நடிப்பின் திறமையை பற்றி எனக்கு தெரியுண்ணே, எனக்கு அந்தளவுக்குலாம் வராது, வர்ற வேலையை செய்வோம்.